Hi guys, welcome back to our channel, Rmcardecors. So this is Yazar again over here. In this video, we will talk about Tata Tiago. Actually, in this vehicle, we have 3-4 months ago, we have a very busy schedule time. Customer came in there. Our plan time was that we go urgent abroad to go. So urgent, we will go to a country or a portion lamp, subwoofer, sony, and that. Man, after that, we have a satisfaction. So what we did was 3 months ago, we had a number gauge going. ஒரு ஐடியா கேட்டிருந்தாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ பண்ணிக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி வேணும். ஏன்னா வந்து ஆம்ப் சப்புக்கு போட்டதுக்கப்புறம் எனக்கு அவுட்புட் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 4 அவுட்புட்டில் வந்து 2 அவுட்புட் சும்மா இருந்தது வச்சுட்டு பேன்ஸ் அண்ட் அவுட்புட் வந்து சப்புக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் இல்லை சார், ஸ்பீக்கரோட கிளாரிட்டி வந்து எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இருந்தார். ஸோ நான் என்ன பண்ணேன்னா கஸ்டமர் உள்ளே கூப்பிட்டு அவர் பட்ஜெட் வந்து இப்போ இல்லைனாரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா ஃப்ரண்ட் காம்போனோட போடுங்க, போட்டுட்டு ஒரு 1 வீக் கழித்து ஒரு பேக்கில் வந்து ஒரு காம்பனன்ட் ஆரல்ஸ் ஒரு கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உள்ளே போய் காமிச்சதுக்கப்புறம் ஒரு ஆடிசன் ஸ்பீக்கர் காமிச்சிருந்தேன். ஸோ அது வந்து கம்மி சிஸ்டம்க்கு ஒரு கோயில் நமக்கு வந்து அவுட்புட் நல்லாவே தரும். ஸோ அதுமாதிரி ஒரு ஆடிசன் காம்பனண்ட்டில் ஒரு ஃப்ரண்ட் காம்பனண்ட்டு இப்போ போட்டிருக்கு. என்னென்னா கஸ்டமர் வந்து நானே ரிவ்யூ தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஆடியோ பண்ண ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு அவரே தரணுன்னு இருந்தார். அதனால தான் இந்த வீடியோ. ஸோ கஸ்டமர் கிட்ட நின்றுருக்காரு, பார்த்து தெரியும் வண்டி வேலை போயிட்டுருக்கு. அதுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஒரு என்னன்னா கஸ்டமர் உள்ளே குறைச்சி ஒரு ஆடியோவுக்கு அவர் ப்ளே பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரே ஒரு ரிவ்யூ கேட்டலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்சுவலாக இந்த கம்பெனி ஸ்பீக்கர்ஸ் இருந்தது வண்டியில், வாய்ஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்து தெரியும். ஃபுல்லாக வந்து ரொம்ப பேசிக்காக கொடுத்துருக்காரு, பார்த்து தெரியும். ஃபுல்லாக பேப்பர் தான் பிரிச்சா கிழிஞ்சிடும் அண்ட் இதோட தீவிட்டுறாங்க, ரொம்ப பேசிக். ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆடிஷனில் ஏபிகே 165 காம்பன் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நின்றுருக்காரு, ஒரு ஆடியோ டெமோ கேட்டு வந்துட்டார். டேட்டா நம்ம அப்படியே ரிவ்யூ கட்டலாம் சார், சொல்லுங்கள் சார். அதான் சார், லாஸ்ட் டைம் வந்து கோட் வாங்கியிருந்தேன், அப்போ நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தங்காட்டி அப்போ பண்ண முடியல. ஸோ இப்போ வந்துட்டு வெளியில் போய் பண்ணி அது கரெக்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதங்காட்டி இப்போ வந்துட்டு மறுபடியும் இன்றைக்கி வந்துட்டு ரீஅசம்பிள் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து டெமோ பார்த்துருக்கு, டெமோ பார்த்து 2 காம்பனண்ட் போட்டிருக்கோம், ப்ளஸ் அந்த 4 சேனல் சப் ஆம்ப்பு சப் ஊஃபர் எல்லாமே போட்டிருக்கு. இப்போ வண்டி நல்லாயிருக்கு, ஆடியோ சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நம்ம என்னென்னா நம்மளை பண்ண ஒரு நாள் நீட்டாக ப்ரொஃபஷனலாக பண்ணுவோம். அதே மாதிரி போட்டிருக்க வயரிங் வந்து ரொம்ப பேசிக்காக போட்டுருந்தீங்க. ஆமாங்க, அந்த ஃபியூஸ் ஹோல்டர் கூட வந்து உடஞ்சி எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு 2-3 மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே இதெல்லாம் உடஞ்சி ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ ஃபியூஸுக்கு யாரையும் போட்டு கொடுத்துருக்காரு, அது நல்லாயிருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ அதே மாதிரில இப்போ நம்ம ஆம்ப் போட்டு அதுக்கு லேட்டாக டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆடியோ கேட்டிருக்காரு, ஸோ ஹி சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன், அதாவது நம்ம என்ன ப்ராப்ளம் பண்ணாலுமே நல்லா ப்ரொஃபஷனலாக அதே மாதிரி போட்ட என்ன தான் ஹேண்ட் காமன் ஸ்பீக்கர்ஸ் என்ன போட்டாலுமே மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வர அவுட்புட் மெயின் வயசு தான். ஸோ அது மாதிரி குவாலிட்டியான வயசு நம்ம இப்போ போட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் சார். இப்போ நீங்கள் நம்ம பண்ண வகையில் அப்படி இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆல்ரெடி அவங்க போட்டதை வந்து ரொம்ப ஹையண்ட் தான் போட்டிருக்காங்க, ஆனால் அதே வந்துட்டு ரொம்ப சவுண்ட் வந்து டம்ப்பான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சோனி சப்வூஃபர் போட்டிருக்காங்க, அந்த ஆம்ப்னா பங்க் ஆடியோஸ் போட்டிருக்காங்க, ஆனால் சவுண்டு வந்து ரொம்ப காரம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் செட்டே கேட்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் கரெக்டாக டியூன் பண்ணி அவங்களாம் கொஞ்சம் இது பண்ணுங்காட்டி இப்போ எப்படி சார் கிளாரிட்டி நல்லா இருக்கு. இப்போ எல்லாமே பேசிக் ட்ரபிள் மின்ட்டு எல்லாமே ஜீரோ தான் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அட் சேம் டைம் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனை, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓ சூப்பர். ஸோ அதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி எப்போ சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆடி பற்றி ஏதாவது கிளாரிட்டி ஏதாவது வேணும்னா நான் கேட்ட நம்மளுக்கு இந்த தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்டர் தென் இஸ் பாய் ஃப்ரம் யாசர்.